Welcome to Canonical V. In the video, we will discuss canonical and standard forms under digital logic. So, canonical and standard form first, namalukku min term and max term na nan theriyanum. Okay. So, in the slide, min term na nan paakalam. So, if you have a binary variable, that is the two forms. One is binary variable x, this is a normal form. That is a complement form, x bar. அதே மாதிரி இப்ப ரெண்டு பைனரி வேரியபிள் எடுத்துக்கங்க x y அப்ப அத கம்பைன் பண்ணி நம்ம அண்ட் ஆபரேஷன்ல எழுதலாம் அத இந்த மாதிரி x bar y xy bar xy ஓகே இங்க எல்லாமே நம்ம ப்ராடக்ட் பண்ணிருக்கோம் அண்ட் ஆபரேஷன் இங்க x bar dot y x dot y bar x dot y சோ இந்த 4 அண்ட் டம்ஸ்க்கு அண்ட் பண்ணிருக்கோமா இங்க அந்த அண்ட் டம்ஸ்க்கு பேரு மென் டம் Min term is another name on the standard product terms. Okay. So min term abdina and terms. Okay. Or product terms. Ipa nam inga rendu variable vechittu naalu create panna. Adhe mari n variables irundha abdina namalukku ethana min term irukum abdina 2 power n min terms irukum. So idhe da max term ku apdi reverse pananum. Inga vande and operation pannom in between the variables. Anga vande or operation pananum. Okay. So n variables irukku we have to form them by using or either normally or with their complement either primed or unprimed okay so we will get a 2 power n combinations that is called a max term oda innoru peru standard sum okay min term oda innoru peru standard product idu vandu standard sums so indha maari irukum inga inga ellame sum pannirpom or operation use pannirpom so x bar plus y bar idu oru max term x bar plus y x plus plus y bar x plus y so idella max terms adhe mari 3 variables irundha appadina namakku 8 max terms irukum so idella example this is with 3 variables okay so 3 variables la min term max term eppadi irukum nu nam kuduthirukom indha table parunga 3 variables na appa 2 power n 8 combinations irukum so inga 8 combinations kuduthirukom x y z indradha binary variables adoda various values 0 to 7 varaikku irukum 0 0 0 0 1 up to 111 okay இப்போ நம்ம மின் டம் ரெப்ரசன்டேஷன் பாருங்க மின் டம்ல எங்கெல்லாம் வேரியபிள்க்கு 0 வருதோ அதெல்லாம் நம்ம பார் போட்டு எழுதணும் 0 னா நெகட்டிவ் மாதிரி 1 னா பாசிட்டிவ் மாதிரி okay அப்ப 0 0 0 னா x bar y bar z bar சோ மின் டம்ன்றது ப்ராடக்ட் டம்ஸ் சோ எங்க நம்ம மல்டிபிள் பண்ணனும் okay அதே மாதிரி 0 0 1 னா x bar y bar z சோ 1 1 1 னா x y z okay சோ 1 மீன்ஸ் லைக் a பாசிட்டிவ் 0 மீன்ஸ் நெகட்டிவ் அது காம்ப்ளிமென்ட் ஃபார்ம் அதை வந்து நம்ம மின் டேர்ம்ல எப்படி எழுதுவோம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் அதை வந்து M0 எழுதுவோம் M1 M2 அப்படியே லாஸ்ட் டேர்ம் XYZ வந்து M7 நம்ம இண்டிகேட் பண்ணுவோம் ஸோ மின் டேர்ம்ஸை வந்து ஸ்மால் லெட்டர்ஸில் நீங்கள் எழுதணும் இதே இது மேக்ஸ் டேர்ம் பாருங்கள் மேக்ஸ் டேர்மில் 0 அப்படின்னா அது வந்து லைக் பாசிட்டிவ் வெறும் எக்ஸ்ன்னு போடணும் ஸோ எக்ஸ் இங்கே எக்ஸ் 0 0 XYZோட வேல்யூ 0 0 0 இருந்தது அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் பாசிட்டிவ் எழுதணும் எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் மேக்ஸ் டேர்ம் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் இட்ஸ் அ சம் டேர்ம் ஓகே அப்போ வந்து நீங்கள் ப்ளஸ் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணணும் எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் அதே மாதிரி 0 0 1 எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் பார் ஸோ இங்கே ஒன்றுன்றது அங்கே காம்ப்ளிமெண்ட் ஃபார்ம் மேக்ஸ் டேர்மில் இசட் பார் அதே மாதிரி லாஸ்ட் 111 வருதா அது வந்து எக்ஸ் பார் பிளஸ் ஒய் பார் பிளஸ் இசட் பார் ஸோ இந்த மேக்ஸ் டேர்மை எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம் சிம்பிள் யூஸ் பண்ணி அப்படின்னா ஃபஸ்ட் இது வந்து M0 M1 மின் டேர்ம் மாதிரி தான் பட் இங்கே கேபிட்டல் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணோம் ஓகே ஸோ கேபிட்டல் லெட்டர்ஸ்னா மேக்ஸ் டேர்ம் ஸ்மால் லெட்டர்ஸ்னா மின் டேர்ம் இது வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் ஜஸ்ட் ஒரு பூலியன் ஃபங்க்ஷன் இருக்கு இங்கே F1ன்றது ஒரு ஃபங்க்ஷன் F2ன்றது ஒரு ஃபங்க்ஷன் அதை எப்படி நம்ம கனானிக்கல் ஃபார்மில் எழுதுறோம் அப்படின்ட்டு ஸோ கனானிக்கல் ஃபார்ம் அப்படின்றது எய்தர் சம் ஆஃப் மின் டேர்ம்ஸ் ஆர் ப்ராடக்ட் ஆஃப் மேக்ஸ் டேர்ம் ஸோ மின் டேர்ம் ஆல்ரெடி நம்ம டிஃபைன் பண்ணோம் தட் இஸ் ப்ராடக்ட் டேர்ம்ஸ் மேக்ஸ் டேர்ம்னா சம் டேர்ம்ஸ் ஸோ மின் டேர்ம்ஸை சம் பண்ணுறது ஒரு கனானிக்கல் ஃபார்ம் மேக்ஸ் டேர்ம்ஸை ப்ராடக்ட் பண்ணுறது ஒரு கனானிக்கல் ஃபார்ம் ஸோ ரெண்டுக்குமே ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது ஸோ F1 பாருங்கள் F1 வந்து சம் ஆஃப் மின் டேர்ம்ஸ் ஸோ இது ஒரு ப்ராடக்ட் டேர்ம் இது ஒரு ப்ராடக்ட் டேர்ம் இது ஒரு ப்ராடக்ட் டேர்ம் ஸோ மூணு ப்ராடக்ட் டேர்ம் இருக்குது அதாவது மூணு மின் டேர்ம் இருக்குது அதை நம்ம சம் பண்ணியிருக்கோம் இங்கே ப்ளஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அப்போ இது வந்து சம் ஆஃப் மின் டேர்ம்ஸ் So this is a one canonical form. அதே மாதிரி F2 பாருங்க இது என்னது இது ஒரு மேக்ஸ் டம் பிகாஸ் இது வந்து சம் பண்ணியிருக்கோம் எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இது ஒரு மேக்ஸ் டம்
இது ஒரு max term, இது ஒரு max term, இது ஒரு max term. So இங்க நம்மளுக்கு 4 max terms இருக்கு. In between நம்ம என்ன பண்ணிருக்கோம்? இங்க product multiple பண்ணிருக்கோம். எல்லாமே எல்லா max terms ஐயும் நம்ம multiple பண்ணிருக்கோம். அப்ப product of max terms. So இது ஒரு canonical form. So canonical form may be either sum of min terms or product of max terms. So இந்த m1, m4, m7லாம் நீங்க இந்த டேபிள்ல இருந்து நீங்க எழுதிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க x bar y bar z இருக்கு. சோ அப்ப x bar y bar z எங்க இருக்கு? இங்க இருக்கு. x bar y bar z அதாவது 001 அதோட கரஸ்பாண்டிங் மின் டம் வந்து m1. சோ அதான் நம்ம இங்க m1 னு கொடுத்துறோம். அதே மாதிரி இப்போ நீங்க இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்க. இந்ததுல இங்க வந்து x + y + z இருக்கு. x + y + z அப்படின்றது இங்க இருக்கு. x + y + z சோ அதோட வேல்யூஸ் வந்து 000. So அதோட கரஸ்பாண்டிங் சிம்பல் வந்து கேபிட்டல் M0. ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்கோம் கேபிட்டல் M0. ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அந்த சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணியும் நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். வி ஹாவ் அ புலியன் ஃபங்க்ஷன் f = a + b bar c. இதை வந்து நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா சம் ஆஃப் மின் டேர்ம்ஸாக எழுதணும். ஓகே. அதாவது இந்த ஃபார்ம் இங்கே f1 இருக்கா? f1 வந்து சம் ஆஃப் மின் டேர்ம்ஸ். அந்த ஃபார்முக்கு நம்ம எழுதணும். ஸோ எப்படி எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இதில் எத்தனை வேரியபிள்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ a + b bar c நம்மளுக்கு 3 வேரியபிள் இருக்குது. அப்போ ஒவ்வொரு டேர்ம்லையும் நம்மளுக்கு 3 வேரியபிள் வரணும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து ஒன்லி வி ஹாவ் ஏ. ஸோ ஃபஸ்ட்டு டேர்மில் ஏ மட்டும்தான் இருக்குது. அங்கே பி மிஸ் ஆகுது, சியும் மிஸ் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு பியை நம்ம கொண்டு வரணும். அப்போ ஏவை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஸோ ஏவை வந்து a × b + b bar எழுதலாம். ஸோ b + b bar வேல்யூ என்ன? ஸோ b 1 அப்படின்னா b bar 0. 1 + 0 ஒன்றுன்னு வரும். அதே மாதிரி இது 0னா இது 1, அப்பையும் ஒன்றுன்னு வரும். ஸோ ஏவோட 1 மல்டிபிள் பண்ணிங்கன்னா a தான் இருக்கும். அப்போ நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஏவோட b + b bar மல்டிபிள் பண்ணிக்கலாம். இப்போ இதோ ஏவை வந்து உள்ளே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ a × b கிடைக்கும். அதே மாதிரி ஏவை வந்து b bar மல்டிபிள் பண்ணால் a b bar கிடைக்கும். ஓகே. ஸோ இப்போ நம்மளுக்கு ஏபி கிடைச்சிச்சு, சி வேணும். அப்போ இந்த இங்கே தி ஃபங்க்ஷன் இஸ் மிஸ்ஸிங் ஒன் வேரியபிள், தட் இஸ் சி. இப்போ இந்த ஒவ்வொரு டேர்மோடையும் சியை நம்ம கொண்டு வரணும். அப்போ இந்த ஏ, திஸ் ஏ அகெயின் ஹியர் a = இங்கே ab + ab bar இருக்குது. ஃபஸ்ட்டு ஏபியோட சி டேர்ம் கொண்டு வரும், c + c bar. அதை நம்ம இங்கே பண்ண மாதிரி, இங்கே b + b bar பண்ண மாதிரி c + c bar. அதே மாதிரி இந்த டேர்ம் ab bar இருக்கா? ஸோ அந்த ab barஓட சியை கொண்டு வரும், c + c bar. இப்போ உள்ள கிராஸ் மல்டிப்ளை பண்ணும். ஸோ இந்த ஏபிசி இங்கே வந்துடும், ab c bar இங்கே வந்துடும், ab bar c இங்கே வந்துடும், ab bar c bar இங்கே வந்துடும். டோட்டலாக நம்மளுக்கு 4 டேர்ம்ஸ் கிடச்சிது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஏவை இப்போ நம்ம இந்த 4 டேர்மாக கொண்டு வந்துட்டோம். அடுத்து செகண்ட் டேர்ம் இங்கே என்ன இருக்குது க்வெஸ்சனில்? b bar c இருக்குது. அதில் வந்து ஏ மிஸ் ஆகுது b bar c. ஆக்சுவலி இது வந்து b bar c, ஏ வந்து மிஸ் ஆகுது. அப்போ ஏ டேர்மாக கொண்டு வரணும். இப்போ b bar c நம்ம எப்படி எழுதலான்னா, b bar c × a + a bar மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ a + a bar வேல்யூ 1, b bar c 1 மல்டிபிள் பண்ணால் b bar c தான் கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூ சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஏவை இதோட மல்டிபிள் பண்ணுங்கள், b bar c உள்ளே மல்டிபிள் பண்ணோம். அப்போ a b bar c ஒரு டேர்ம் கிடைக்கும், a bar b bar c ஒரு டேர்ம் கிடைக்கும். ஓகே. ஸோ ஆல்ரெடி நம்ம ஏக்கு வந்து எத்தனை டேர்ம் கிடைச்சிது? இங்கே 4 டேர்ம் கிடைச்சிது. b bar c வந்து 2 டேர்ம் கிடைச்சிது. பட் டோட்டலாக 6 டேர்ம்ஸ். அந்த 6 டேர்மையும் கம்பைன் பண்ணிங்கன்னா தட் இஸ் ஆன்சர். ஏன்னா f = கொஷினில் a + b bar c. ஏக்கு வந்து இங்கே 4 டேர்ம் கண்டுபிடிச்சிருக்கோம், b bar c வந்து 2 டேர்ம், 6 டேர்மே இங்கே போடணும். ஸோ இந்த 6 டேர்மில் ஏதாவது ரிப்பீட் ஆச்சுன்னா அதெல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டேர்ம் பாருங்கள், a b bar c, இதுலேயும் a b bar c இருக்குது. அப்போ 2 டைமுக்கு பதிலாக 1 டைம் எழுதுனா போதும். ஸோ a b bar c. ஓகே. ஸோ அப்போ ரிமைனிங் இந்த 2 டேர்முக்கு 1 டேர்ம் எழுதியிருக்கோம். ரிமைனிங் இதில் ஒரு 3 டேர்ம், இதில் ஒரு டேர்ம், 4 டேர்ம் வரணும். ஸோ 1, 2, 3, 4. ஸோ எல்லாமே எழுதிடலாம். ஸோ திஸ் இஸ், இப்போ இது பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு மின் டேர்ம், இது ஒரு மின் டேர்ம், இது எல்லாமே மின் டேர்ம், நடுவில் சம் ஆப்ரேஷன். ஸோ சம் ஆஃப் மின் டேர்ம்ஸ் ஃபார்ம் வந்துருச்சு. தட் இஸ் ஆன்சர் ஆஃப் திஸ் கொஷின். ஸோ செகண்ட் கொஷின் வந்து ஆப்போசிட் ஆஃப் ப்ரீவியஸ் கொஷின். ஸோ அங்கே சம் ஆஃப் மின் டேர்ம்ஸ் பார்த்தோம். இது வந்து நம்ம ப்ராடக்ட் ஆஃப் மேக்ஸ் டேர்ம்ஸில் எழுத போகிறோம். ஸோ நம்மளுக்கு பூலியன் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, xy + x bar z. இதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ நம்ம வந்து இதை வந்து ஆறு டேர்ம்ஸ்லாம் நம்ம மாற்றணும். எப்படி மாற்றணும்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ்லாம் யூஸ் பண்ணணும். ஆறு டேர்ம் இங்கே வரக்கூடாது. ஓகே. ஏன்னா நம்ம ப்ராடக்ட் ஆஃப் சம் தான் கொண்டு போக போகிறோம், இந்த மாதிரி சம்மில் வரக்கூடாது. அப்போ ஆறு டேர்ம்ஸ்லாம் டிஸ்ட்ரிபியூட்டிவ்லாம் யூஸ் பண்ணி நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ இங்கே இப்போ எஃபோட இது வந்து
xy plus x bar z இங்க இருக்கு xy plus x bar z இத நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படினா இத வந்து நீங்க a னு எடுத்துக்கங்க a plus b into c அப்படி எடுத்துக்கங்க a plus b into c ஓகே இத வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ்ல அப்ளை பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு என்ன கிடைக்கும் a plus b into a plus c கிடைக்கும் ஓகே அப்ப இது a இது x bar வந்து b அப்ப a plus b xy plus x bar நம்மள கிடைக்கும் சோ இது வந்து ஃபர்ஸ்ட் டம் அதே மாதிரி into a plus c இங்க into வந்திருச்சு ப்ராடக்ட் வந்திருச்சு a plus c a வந்து xy c வந்து z அப்ப xy plus z னு கிடைச்சிரும் சோ நான் ஜஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ்ல அப்ளை பண்ணனும் ஓகே again இங்க வந்து பாருங்க சம் டம் இருக்கு சம் டம் நமக்கு இந்த இடத்துல வர கூடாது அப்ப இங்கேயும் நீங்க டிஸ்ட்ரிபியூட்டிவ்ல அப்ளை பண்ணனும் ஓகே இப்போ இத வந்து a னு எடுத்துக்கறணும் x bar வந்து a னு எடுத்துக்கறணும் இத வந்து நீங்க b c னு எடுத்துக்கலாம் ஓகே அப்ப a + b c னு இருக்கு அது எப்படி வரும் a + b into a + c னு வரும் அப்ப a வந்து x x + b b வந்து இங்க x சோ இது வந்து x bar அதான் x + x bar னு ஆயிடும் அடுத்து x bar + y இங்க இருக்கு y + x bar இங்க ரெண்டு டம் வந்துரும் அதே மாதிரி இதுவுமே இத வந்து a னு எடுத்துக்கங்க இத x வந்து b னு எடுத்துக்கங்க y வந்து c னு எடுத்துக்கங்க அப்ப டிஸ்ட்ரிபியூட்டிவ்ல அப்ளை பண்ணா a + b அப்ப x + z னு ஒரு டம் கிடைச்சிரும் a + c அப்ப z + y அத y + z னு ஒரு டம் கிடைச்சிரும் இப்போ நாலு டம் கிடைச்சிடுச்சு இந்த நாலு டம்ல ஏதாவது ரிபீடேஷன் ஆர் வேற ஏதாவது சிம்பிளிஃபை பண்ண முடியும் இங்க பாருங்க x + x bar இருக்கு சோ x வந்து 1 x bar x barனா அப்ப 0 வரும் 1 + 0 1 வரும் அதே மாதிரி 0 1 னாலும் 1 வரும் சோ 1 ஓட நீங்க இத மல்டிபிள் பண்ணீங்கனா இந்த மூணு டம் தான் இருக்கும் அப்ப இது நமக்கு ரிமூவ் ஆயிடும் சோ இத நீங்க கட் பண்ணிரலாம் இந்த மூணு டம் நமக்கு ரிசல்ட்டா இருக்கும் ஓகே இந்த மூணு டம்ல இப்போ எதாவது மிஸ்ஸிங் ஆகுதுன்னு பார்க்கணும் அதெல்லாம் நீங்க ஆட் பண்ணணும் ஏனா மேக்ஸ் டம்ல ஒவ்வொரு வேரியபிள் இருக்கணும் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டம் பாருங்க x bar + y இங்க z மிஸ் ஆகுது ஓகே அப்ப x bar + y ல நம்ம z ட கொண்டு வரணும் ப்ரீவியஸ் சம்ல என்ன பண்ணோம் b + b bar போட்டோம் மின் டம் கொண்டு வர இங்க வந்து மேக்ஸ் டம் கொண்டு வர மல்டிபிள் பண்ணி போடணும் இங்க z டம் மிஸ் ஆகுது அப்ப x bar y ஓட நம்ம இத ஆட் பண்ணும் z + z bar சோ z ஓட வேல்யூ 0 அப்படினா z bar 1 ன்னு இருக்கும் அப்ப அதோட வேல்யூ 0 ன்னு வரும் இது 1 ன்னு எடுத்தீங்கனா இது 0 அப்ப 0 ன்னு தான் வரும் சோ எந்த வேல்யூவோட நீங்க 0 ஆட் பண்ணாலும் அந்த வேல்யூ அப்படியே தான் இருக்கும் சோ நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம் சோ z bar வந்துருச்சு அகைன் இது நீங்க மல்டிபிள் பண்ணனும் அப்ப ஃபர்ஸ்ட் x bar + y ஓட z ஆட் பண்ணிக்கங்க x bar y plus z into x bar plus y plus z bar நமக்கு இப்ப ரெண்டு டம்ஸ் கிடைச்சிச்சு அதே மாதிரி நெக்ஸ்ட் இங்க ரெண்டாவது எடுத்துக்கங்க x plus y x plus z இருக்கா இதுல y டம் மிஸ் ஆகுது அப்ப x plus z எடுத்துக்கங்க அங்க y டம் ஆட் பண்றோம் y y bar ஆட் பண்றோம் அப்ப நமக்கு ரெண்டு டம் கிடைக்குது x plus z plus y ஒரு டம் x plus z plus y bar அது ஒரு டம் ஓகே அதே மாதிரி இங்க மூணாவது y plus z இருக்கு இங்க x டம் கிடையாது அப்ப x டம் நம்ம கொண்டு வரணும் சோ இங்க இருக்கு y plus z ல x டம் மிஸ் ஆகுது சோ x டம் கொண்டு வரோம் x x bar நம்ம இங்க ஆட் பண்றோம் அப்ப ஃபர்ஸ்ட் x மட்டும் எடுத்துக்கங்க x plus y plus z னு ஒரு டம் கிடைக்கும் அதுக்கு அப்புறம் x bar plus y plus z னு ஒரு டம் கிடைக்கும் சோ இங்க 6 டம் கிடைச்சது இதுல ஏதாவது காமன் டம்ஸ் இருந்ததுனா அதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கங்க நமக்கு பேலன்ஸ் வந்து ஆன்சரா வந்துரும் ஓகே சோ அப்ப ஆன்சர்ல பாத்தீங்கன்னா இது ஒரு மேக்ஸ் டம் இது ஒரு மேக்ஸ் டம் இது மேக்ஸ் டம் இது மேக்ஸ் டம் இன் பிட்வீன் ப்ராடக்ட் இருக்கு சோ we got a product of max terms okay so that is answer next வந்து எப்படி வந்து canonical forms ஒரு ஃபார்ம்ல இருந்து இன்னொரு ஃபார்முக்கு மாத்துறதுன்னு பார்க்கலாம் okay so conversion between canonical forms so இப்போ ஒரு ஃபங்ஷன் எடுத்துக்கங்க is expressed by those min terms which make the function equal to 1 இப்போ ஒரு ஃபங்ஷன் இருக்கு அந்த ஃபங்க்ஷனோட ட்ரூத் டேபிள்ல அதோட வேல்யூஸ் எங்கெல்லாம் ஒன்னுன்னு இருக்கோ அதெல்லாம் சம் பண்ணீங்கன்னா தட் இஸ் மீன் டேர்ம்ஸ் ஓகே இது ஒரு கனானிக்கல் ஃபார்ம் ஸோ இதுக்கு நம்ம காம்ப்ளிமெண்ட் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க ஸோ எஃப் டேஷ் எடுக்கிறோம் இது வந்து இப்போ இது 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 இதெல்லாம் மின் டேர்ம்ஸ் இது ஒரு கனானிக்கல் ஃபார்ம் சம் ஆஃப் மின் டேர்ம்ஸ் இதை நம்ம காம்ப்ளிமெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா இது வந்து 3 வேரியபிள் அப்போ 0 to 7 வரைக்கும் இருக்கும் காம்பினேஷன் டோட்டலாக 8 காம்பினேஷன் 0 to 7 ஸோ இங்கே 5 வந்துருச்சு மிஸ் ஆகுறதெல்லாம் அதோட காம்ப்ளிமெண்ட்ல வரும் 0 2 3 வரும் ஓகே அது M0 M2 M3 வரும் ஓகே இப்போ இந்த எஃப் டாஸ்க்கு அகைன் காம்ப்ளிமெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் எஃப் கிடைக்கும் ஓகே அப்போ
இது மூணு டேர்முக்கு காம்ப்ளிமெண்ட் எடுங்க. ஏன்னா 0, 2, 3ன்றது M0, M2, M3. ஸோ அதுக்கு நான் காம்ப்ளிமெண்ட் எடுக்கிறேன். டிமார்கன்ஸ் தியரம் படி நீங்கள் காம்ப்ளிமெண்ட் எடுத்தீங்கன்னா உள்ளே வந்து எல்லாம் ப்ராடக்ட் டேமாக மாறிடும். M0 பார் ப்ளஸ் வந்து இங்கே டாட் ஆயிரும், M2 பார் டாட் M3 பார்னு ஆயிரும். ஓகே, விச் இஸ் ஈக்குவலன் டு மேக்ஸ் டேர்ம்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து மேக்ஸ் டேர்ம்ஸ். ஸோ மேக்ஸ் டேர்ம்ஸை வந்து நம்ம ப்ராடக்ட் ஆஃப் சம் தான் சொல்லுவோம் மேக்ஸ் டேர்ம். அப்போ அந்த ப்ராடக்டை வந்து நீங்கள் இந்த மாதிரி எழுதணும். ஸோ இந்த டேர்ம்ஸ் வந்து 0, 2, 3. ஓகே, ஸோ அப்போ நீங்கள் மின் டேர்ம்ஸ்லேருந்து நீங்கள் மேக்ஸ் டேர்ம் டிரைவ் பண்ணலாம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் இங்கே இருக்குது. ஸோ இது ஒரு ஃபங்க்ஷன் XY ப்ளஸ் எக்ஸ் பார் இசட், அதோட ட்ரூத் டேபிள். இதில் எங்கெல்லாம் வந்து ஃபங்க்ஷனோட அவுட்புட் ஒன்று வருதோ இங்கே இந்த பிளேஸ், அதுக்கப்புறம் இந்த பிளேஸ், இந்த பிளேஸ். ஸோ அதெல்லாம் மின் டேர்ம்ஸ். ஓகே, அதாவது எக்ஸ் பார் ஒய் பார் இசட் ப்ளஸ் இது எக்ஸ் பார் ஒய் இசட் ப்ளஸ் எக்ஸ் ஒய் இசட் பார் ப்ளஸ் எக்ஸ் ஒய் இசட், அந்த டேர்ம்ஸ் எல்லாம் மின் டேர்ம்ஸ். அது இல்லாமல் ரிமைனிங் டேர்ம்ஸ் தட் இஸ் மேக்ஸ் டேர்ம்ஸ். அதுதான் இங்கே காமிச்சோம், நம்ம ப்ரூவ் பண்ணி காமிச்சோம். ஸோ நம்ம மின் டேர்ம்ஸ் இங்கே கண்டுபிடிக்கிறோம், அதுக்கு காம்ப்ளிமெண்ட் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிற டேர்ம்ஸ் தான் மேக்ஸ் டேர்ம்ஸ். இப்போ மின் டேர்ம் வந்து எங்கெல்லாம் வேல்யூ ஒன்று வருதோ, ஓகே, ஸோ இதில் எங்கெல்லாம் அந்த ட்ரூத் டேபிளில் வேல்யூ ஒன்று வருதோ அதெல்லாம் மின் டேர்ம்ஸ், வேல்யூ எங்கெல்லாம் ஜீரோ வருதோ அதெல்லாம் மேக்ஸ் டேர்ம்ஸ். ஓகே, ஸோ அதான் இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஒரு ஃபங்க்ஷனை வந்து சம் ஆஃப் மின் டேர்ம்ஸாக ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ அங்கே 3 வேரியபிள்ஸ் இருக்குது, எக்ஸ் ஒய் இசட். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட் ஈக்குவல் டு இந்த வேல்யூஸ்லாம் எங்கெல்லாம் ஒன்று வந்ததோ அந்த வேல்யூஸ். ஓகே, ஸோ இதில் எங்கெங்கே ஒன்று வந்திருக்கு இது. ஸோ நம்ம தெரியும் இது வந்து மின் டேர்ம் 0, 1, 2, 3 அந்த மாதிரி. அப்போ இது வந்து 1, இது 3, இது 6, 7. ஓகே, ஸோ 1, 3, 6, 7 எல்லாம் மின் டேர்ம்ஸ். ஸோ சம்மில் கொடுக்குறோம் சம் ஆஃப் மின் டேர்ம்ஸ். அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் மேக்ஸ் டேர்ம்ஸ் வந்து எங்கெல்லாம் வேல்யூ 0 வந்திருக்கோ அதெல்லாம் மேக்ஸ் டேர்ம்ஸ். ஸோ இங்கே இருக்குது M0, M2, M4, M5. ஓகே, ஸோ 0, 2, 4, 5. ஸோ இது வந்து ப்ராடக்ட் சிம்பிள். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் மேக்ஸ் டேர்ம்ஸ். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.